ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவர் ஒன்று பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட வீடியோ அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் தெரியுது பார்த்தீங்கன்னா, இது வந்து 63 டே எடுத்தது. அவள் வந்து 63 டே டைட்டு குட்டி போடுற எல்லா சிம்டம்ஸும் வந்தது. ஸோ குட்டி போடுவான்னு நினச்சின்னு 63 டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூம்லேயே பெட்ரூம்லேயே வந்து அவளுக்கு எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுத்துட்டு பெட்ரூம்லேயே அவள் படுக்க வச்சுருந்தோம். மோஸ்ட்லி அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சிம்டம்ஸும் வந்தது, சரியாக சாப்பிடல, மூச்சு வாங்கினே இருந்தது. ஸோ கண்டிப்பாக குட்டி போட்டுருவான்னு நினச்சி நைட்லாம் தூங்காமல் ஒரு 2 மணி கூட எடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அன்றைக்கி எடுத்து தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 3:30 இருக்கும். குட்டி போடுவோம் தான் முடிச்சு இருந்தோம் தூங்காமல். ஸோ அன்றைக்கி குட்டி போடலை 63 டே. அவள் பண்ணுற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து நாங்களும் தூக்கம் வரல, எங்களுக்கு கண்டிப்பாக குட்டி போட்டுருவான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 61st டேயில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பக்கத்து ரூமில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் செட் பண்ணிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அங்கேயே படுக்கலாவா எங்கள் ரூமுக்கு வந்தா மறுபடியும். ஸோ அன்றைக்கும் 61st பார்த்தீங்கன்னா குட்டி போடலை. 61st டேவும் நாங்கள் சரியாக தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் 62nd டே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த லைட் செட் பண்ண இடத்துல அவள் படுக்கவே இல்லை. ஏன் வந்து இங்கே அந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அவள் படுக்க வச்சுருந்தோம். இங்கே தான் வழக்கமாக படுத்து தூங்குவாள். ஆனால் கட்சியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே படுக்கவே இல்லை. ஏந்து வந்து இங்கே ஒரு இடத்துல கேஜி மாதிரி இருந்தது, குகை மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக தோண்டிட்டு அங்கே இருக்க சாமான்லாம் வெளியே தள்ளிட்டு அங்கே ஒரே சுண்ணாம்பு மண்ணாக இருக்கும், அங்கே போயிட்டு படுத்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது குட்டி போடுற சிம்டம்ஸ் இருக்கும் போதே அது மடியெலாம் வந்து சுத்தண்ணி வச்சு மடியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நிப்பிள்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டோம். ஏன்னா குட்டிங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்காக. பட் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபுல்லாக அந்த சுண்ணாம்பு மண்ணிலலாம் படுத்துட்டு ஃபுல் எல்லா இடமும் தூசி ஆகிடுச்சு. அகைன் நாங்கள் என்ன பண்ணோம், அவள் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்த இங்கே தான் படுகிறா இங்கே தான் லைக் பண்ணுறான்ட்டு அந்த இடத்தையும் ஃபுல்லாக பெருகி தள்ளி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சோம். திரும்பி அங்கேயே படுத்துனா திரும்பி வந்து அன்றைக்கி குட்டி போட்டுறான்னு பார்த்தோம். இது வந்து 62nd டே. அன்றைக்கி எதுவுமே சுத்தமாக சாப்பிட்லவா, தண்ணி மட்டும்தான் குடிப்பா, தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு படுத்துருந்தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி வரைக்கும் நைட்டு அவள் கூட முடிச்சிருந்தோம். ஓகேவா, சரி இன்றைக்கும் குட்டி போட மாட்டா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் படுத்துட்டோம். படுத்துட்டு ஒரு 1 ஹவர் அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏந்து வந்து பார்க்கலான்னு படுத்தோம். ஆனால் செம்மையாக தூங்கிட்டோம். காலையில் 6 மணிக்கு தான் முடிப்பு வந்தது. ஏந்து வந்து பார்த்தோம் குட்டி போட்டுருக்கான்ட்டு. அப்போ பாருங்கள் அவள் பண்ணாக்க போகிறேன் நீங்களே. செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. காலைல 6 மணிக்கு ஏந்து வந்து பார்த்தோம், பார்த்தா அப்போ தான் குட்டி போட்டுட்ருந்தா. கரெக்டாக 5 பப்பி போட்டிருந்தா நாங்கள் பார்க்கும் போது. அதுக்கப்புறமா நாங்கள் கூட இருக்கும்போதே லாஸ்ட்டு பப்பி 6th பப்பி போட்டான். ஸோ போட்டுட்டு அவரே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா கேரிங்காக பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் குட்டி போடும்போது எதுக்கு கூட இருக்கணும்னு சொல்கிறேன்னா, எதுக்கு 2 நாளாக நான் தூக்கம் கெட்டு பார்த்துருந்தேன்னா, இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் லாஸ்ட்டு பப்பி போட்டிருக்கல, போடும் போது அந்த ஏர் பேக் பார்த்திங்கன்னா வந்து அவள் வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ணல டக்குன்னு. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு பப்பி வந்து மூச்சு விடும் போது தெரியும் உங்களுக்கு, அது அப்படியே பலூன் மாதிரி ஊதிருந்துச்சு. ஸோ அந்த டைம் நம்ம கூட இருந்தோன்னா நம்ம டக்குன்னு அந்த ஏர் பேக்கை பிச்சு விட்டுடலாம். ஸோ கீச்சிட்டோன்னா அவளுக்கு அந்த பப்பிக்கு வந்து மூச்சு விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட அவள் பொறுமையாக வந்து லிக் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவான். ஸோ இந்த வீடியோவில் பாருங்களா, நான் அப்படி தான் பார்த்தேன். லாஸ்ட்டு பப்பி பார்க்கும் போது அவள் வந்து மற்ற பப்பிங்களை கவனிச்சிருந்தா, நான் லாஸ்ட்டு பப்பியை சரியாக கவனிக்கல. ஸோ அந்த ஏர் பேக் பார்த்தீங்கன்னா வந்து அவள் இன்னும் பிரிக்கவே இல்லை, ஓப்பனே பண்ணல, அப்படியே தான் இருந்தது. அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா மூச்சு விடும், அது அப்படியே பலூன் மாதிரி ஊதும் பாருங்கள். நான் பக்கத்தில் இருந்தனால நான் இப்போ பாருங்கள் பலூன் மாதிரி ஊதுது. அதே நான் பக்கத்தில் இருக்கேன். ஸோ டக்குன்னு கையில் அதை வந்து பிச்சு ஏற்றுட்டேன். பிச்சு ஏற்ற போய் தான் அதனால் மூச்சே விட முட்டுது அந்த குட்டினால். ஸோ கூட இருந்தால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்படி சில பப்பிங்கன்னா இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது மாதிரி கவனிக்காமல் இருந்தால். ஸோ கூட இருந்தாலும் டக்குன்னு அதை பிச்சு விட்டதுனால அப்போ தான் அது ப்ரீத் பண்ணவே ஆரம்பிச்சிது அந்த குட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டியை அவள் பக்கத்தில் விட்டு அவள் ஃபுல்லாக லிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால் நம்ம கூட இருந்தால் ஒரு குட்டி கூட சாகாமல் காப்பாற்றிடலாம் கன்ஃபார்மாக. அதுவும் இல்லாமல் ரூமில் வந்து லைட்டு வேறு போட்டு வச்சுருந்தேன், அந்த குண்டு பல்ப்பு காமிச்சால அது லைட்டு போட்டிருந்தேன். அந்த குண்டு பல்ப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூமை வந்து கொஞ்சம் ஹீட்டாக வச்சுக்கும். இது வந்து ரொம்ப குளிர்காலம்ல, ஸோ வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா வேற பப்பிக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரூமை வந்து கொஞ்சம் வெதப்பாக வச்சுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பேபி வந்து 6 குட்டி போட்டிருக்கு. ஸோ 6 குட்டியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் ஒன்று நான் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா,
எக்ஸ்ரே நம்ம எடுத்திருந்தோம் ஆல்ரெடி, நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா மூணு குட்டி தான் இருந்தது. ஓகேவா, அதனால் இது மூணு குட்டி தான் இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள், ஐ கார்டில் லிங்க் தரேன். ஸோ எக்ஸ்ரேல மூணு குட்டி தான் சொன்னாங்க. அது நான் எக்ஸ்ரே எங்கே எடுத்தேன்னா, அது வந்து வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் டாகுக்கான எக்ஸ்ரே ஸ்கேன் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து இவள் பைக்கில் உட்காரல, இவளுக்கு வந்து 54th day தான் நான் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு போனேன். அப்போ வந்து அவள் பைக்கில் உட்காரல. ஸோ எதுக்கு அவள் ரிஸ்க் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு போனோன்ட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்து ஹியூமன்ஸுக்கெலாம் எடுக்கிற ஒரு எக்ஸ்ரே சென்டர் இருக்குது. ஸோ அங்கே போய் கேட்டோம், அங்கே வந்து ஓகே எக்ஸ்ரே எடுக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படியே வாக்கிங் மாதிரி கூட்டின்னு போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ தான் எக்ஸ்ரே எடுக்கும்போது நான் சொன்னேன்னா மூணு பப்பி இருக்குனாங்க. சரி ஓகே, மூணு பப்பினா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா 6 பப்பி இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் டாகு ஸ்கேன் எடுக்கும் போதோ இல்லை அல்ட்ராசவுண்ட் எடுக்கும் போதோ எக்ஸ்ரே எடுக்கும் போதோ பார்த்தீங்கன்னா வந்து டாகுக்கு பண்ணுற இடத்துல போய் எடுத்தீங்கன்னா அவங்க நல்லா அக்யூரேசியாக பார்த்து சொல்லுவாங்க. ஓகேவா, இதுமாரி நார்மலாக ஹியூமன்ஸ் பண்ணுறதுல எடுத்தனா அவங்களுக்கு அந்தளவு டாகை பற்றி தெரியாது. ஸோ அவங்க வந்து ஏனோ தானோன்னு பார்த்து சொல்லிடுவாங்க. இவங்க அப்படி தான் சொன்னாங்க, அந்தளவுக்கு கிளீனெல்லாம் எதுவுமே சொல்லலை. பார்த்தாங்க மூணு பப்பி இருக்குது எவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குத்த அமிச்சிட்டாங்க. மற்றபடி எப்படி இருக்குது க்ரோத் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி. ஸோ அது நான் எடுத்துகிட்டு போய் தான் ஃபீல் பண்ணேன், நம்ம வந்து அங்கேயே கொண்டு போயிட்டு இருக்கலாம் போல அப்படின்ட்டு. எனவே ஓகே 3 பப்பின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா 6 பப்பி இருந்தது, அதுவே ஹாப்பி தான். அப்புறம் பேபி பார்த்தீங்கன்னா, பேபி செம்ம கேரிங்குங்க. அவள் வந்து முன்னாடி எப்படி இருந்தாலோ அந்த ஒரு நாள் குட்டி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ வாழ்த்தனும், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், எகிரி எகிரி குதிக்கும், யாரும் ஆளை பார்த்தா அப்படி பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம். இது குட்டி போடும் போது எப்படி பார்த்துப்பான்னு தெரியலேன்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி என்னாச்சுன்னா, ஃப்ரெண்டு ஒரு டாபர்மேன் வந்து அது லிட்டர்மெண்ட் ஆச்சு, 2 குட்டி போட்டுது. போட்டுட்டு அதுவே பார்த்திங்கன்னா இவங்க பார்க்கல நைட்டு. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா மிதிச்சு 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 அந்த 2 குட்டியுமே இறந்துச்சு. ஸோ இவங்க மறுநாள் பார்த்துட்டு தான் கால் பண்ணி சொன்னாங்க இதுமாரி ஆச்சுன்ட்டு. அதனால தான் நாங்கள் பேபிக்கு பயந்தது காரணமும் அதனால தான். இவளும் வந்து செம்ம ஆக்டிவாக இருப்பாளா, ஸோ இவளும் வந்து குட்டியில் தான் மிதிச்சில் போகிறா தெரியாமல் அப்படின்னு பயந்துருந்தோம். ஆனால் செம்மையாக கேர் பண்ணி பார்த்துக்கணும். அப்படியே தோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான், ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு தோட்டலாக. அவள் வந்து முன்னாடிலாம் இப்போ நாங்கள் கதவு திறந்துன்னு வந்தோன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து அந்த கதவு முன்னாடி நிற்கும். அது இப்போலாம் பார்த்தீங்கன்னா அசைவேல குட்டிங்களை விட்டு 1 இன்ச்சு கூட நவுரலங்க. அது குட்டிங்க கூடவே தான் இருந்தது. குட்டி போட்ட அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. குட்டி போட்ட அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடல, குட்டிங்க பக்கத்துலே தான் இருந்தது, கூப்பிட்டாலும் வரல. சாப்பாடு எடுத்துட்டு வந்து கீழே வச்சு கூப்பிட்றேன், சிக்கன் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன், பால் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன், எதுக்குமே வரலையே. குட்டி பக்கத்துலே தான் இருந்தது, குட்டிங்களுக்கு ஃபுல்லாக பால் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஏன் அன்றைக்கி சாப்பிட்லன்னா, அது வந்து இந்த குட்டிங்களோட வேஸ்ட்லாம் சாப்பிட்ருக்கோம்ல, அந்த குட்டி போடும் போது அதில் ஒரு பேக் மாதிரி வந்து விழுவோம்ல, ஸோ அந்த வேஸ்ட்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கு வயிறு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே சாப்பிட்ல அன்றைக்கி. நாங்களும் கம்பல் பண்ணல குட்டிகளன்ட்டு, எதுவுமே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் தான் பசி எடுத்துன்னு மறுநாள் தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுது. நான் அப்கமிங் வீடியோஸில் போகிறேன் பாருங்கள் எவ்வளோ காடிங்காக இருக்குன்ட்டு. மறுநாள் வந்து சாப்பிட கீழே இறங்கி வந்துடுச்சு. ஸோ அது எப்படி குட்டிங்களை கேர் பண்ணி பார்த்துக்குது, எந்த அளவுக்கு கேரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோவில் ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டாகணும், அதை பற்றி போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே தெரியும் டாகோட மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த அம்மா நாயே எல்லா குட்டிங்களையும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கும், நம்மளை பக்கத்துலேயே விடாது, அவ்வளோ காடிங்காக இருக்கும். அது குட்டி மோஷன்லேருந்து குட்டிக்கு பால் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அதுவே கேர் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ நம்மளுக்கு 1% கூட அங்கே வேலை இருக்காது. அதனால தான் நல்ல குட்டியை வந்து நல்ல ஃபீமேலாக எடுக்கும் போது அந்த ஃபீமேல் வந்து அது அம்மாக்கிட்ட வந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பக்காவாக ஆகிடும் அது. ஸோ அது வந்து அது குட்டிங்களெலாம் அந்தளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கும் அது. இந்த பாருங்கள் வீடியோவில் தெரியுதுல பேபி. ஸோ அவளும் பார்த்திங்கன்னா செம்ம கேரிங் குட்டிங்களை. சில நாய்ங்களாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து அதாவது கண் திறந்தவுடனே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த நாய்க்கெலாம் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, அது குட்டி போடும்போது அதுக்கு பார்த்துக்க தெரியாது குட்டியை. அது எங்கள் அம்மா கூட ரொம்ப நாள் இருந்தால் தான் அது எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கோங்க. அப்படி இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேயே
தூயின வந்து வளர்த்து ஆரம்பிச்சிட்டோன்னா அது அந்தளவுக்கு கற்றுக்க முடியாது. ஸோ அதுங்க பார்த்திங்கன்னா குட்டி அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்காது, குட்டி போட்டுட்டு பயந்து போயிடும், ஓடும், குட்டிக்கு சரியாக பால் கொடுக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் இப்போ பேபி பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக கேர் பண்ணி பார்த்துக்கிறா, குட்டிகள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறா, ஒரு குட்டி கூட இறக்கலை, எல்லா குட்டிங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்களேன், நாங்கள் குட்டியை துறற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு அவன் வந்துடுவா பக்கத்தில். மற்றபடி ஏதோ கடிக்கிறது, எங்களை ஏதோ குர்ருன்னு இல்லை உருன்னு சொல்கிறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. முன்னாடி வந்து நின்றோம், குட்டிங்களை தூக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறான். இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், குட்டி போடுற மாதிரி இருந்தால் அந்த டாகுக்கெல்லாம் எப்படிலாம் நம்ம கேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா இப்போ வந்து ஒரு 55 நாள் ஆயிடுச்சு, 56 நாள் ஆச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த அம்மா நாய், அதாவது வந்து குட்டி போட போகிற நாயை வந்து அது நிப்பிள்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது போய் மண்ணில் படுத்துட்டு எங்கே க்ளீன் இல்லாத இடத்துலலாம் போய் படுத்தா நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுடுதண்ணி வச்சுட்டு அந்த நிப்பிள்ஸ்லாம் நல்லா துடைச்சி விட்ருங்க. ஸோ நல்லா துடைச்சி விட்டிங்கன்னா வந்து அங்கே இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்காது, பேக்டீரியா எதாவது இருந்தால் கூட போயிடும். ஸோ குட்டி போட்டு குட்டி பால் குடிக்கும் போது குட்டிங்களுக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாது. அந்த இடத்துல வந்து அவர் நிப்பிள்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா குட்டி போட்டு அந்த குட்டி போய் பால் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா குட்டிக்கும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து இதெல்லாம் டாக்டர் சொன்னது, டாக்டரு ப்ரீடர்ஸ்லாம் சொன்னது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்டே ஷேர் பண்ணுறேன். உங்கள் நாயும் குட்டி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், அப்படி பண்ணால் குட்டிங்கள்லாம் இறக்கிறதுக்கு தடுக்கலாம் அது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 57 டேஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த நிப்பிள்ஸை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மில்க்கு வரும், அது உங்களுக்கே தெரியும் க்ளீனாக. ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஓகே, டாக் வந்து நல்ல மில்க் செக்ரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி மில்க்கு வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, டாகுக்கு வேறு ஏதாவது சிரப்பு, கால்சியம் சிரப்பு அப்படின்லாம் வேறு ஏதாவது விட்டமின் சிரப்பு கொடுக்கலாம். அது டாக்டர் நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கால்சியம் கொடுக்க சொன்னாங்க, விட்டமின் சிரப்பு கொடுக்க சொல்கிறாங்கன்ட்டு நார்மல் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டாகுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அது நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் நல்ல ஒரு வெட்டினரினா சூஸ் பண்ணிட்டு ரெகுலராக அவர்கிட்டே கூட்டின்னு போயிட்டு அவரே கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த சிறப்புனால கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க, குட்டி பிறந்த உடனே குட்டியை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறது எப்படி, ஸோ அதை பற்றி டிப்ஸ் எல்லாம் சொல்லுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன ஒன்றும் இல்லைங்க, குட்டி போட்ட உடனே நீங்கள் கூட வந்து அந்த குட்டியோட மோஷன் போகிறத வந்து செக் பண்ணணும். அது மோஷன் வந்து நல்லா சாக்லேட் கலரில் இருக்கும், நல்லா ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலரில் வந்து மோஷன் போகும். மோஸ்ட்லி அதை நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா அது அம்மா நாயே ஃபுல்லாக லிக் பண்ணி அதை சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் வந்து அதை எப்படியாவது பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அது சாக்லேட் கலரில் போச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுவே எல்லோ கலரில் கொஞ்சம் திரியாக போச்சுன்னா தான் ப்ராப்ளம், மில்க் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு நீங்களே அஷ்யூம் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து எல்லோ கலரில் போனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது அம்மா நாயை பார்த்திங்கன்னா அந்த பப்பி போடும் போது எல்லா கழிவு எல்லாமே சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அந்த எல்லோ திரியாக வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். செகண்ட் டே வந்து நார்மலாக ஆகிடும், அது நார்மலாகிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் தான் மோஷன் போவோம் குட்டிங்களாம். அப்படி போச்சுன்னா குட்டிங்களும் ஹெல்த்தியாக இருக்குது, அம்மாவும் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். அப்படி இல்லை செகண்ட் டேவும் பார்த்திங்கன்னா மோஷன் வந்து எல்லோ கலரில் இருக்குது, திரி திரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க வெட்டினரியனே கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மில்க் இன்ஃபெக்ஷன் வந்துடும் டாகுக்கு. ஸோ அது குட்டிங் எல்லாமே பால் குடிக்கிறதுனால ஸோ குட்டிங்கிறது நிறைய இறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, நிறைய குட்டி வந்து செத்துடும் மில்க் இன்ஃபெக்ஷன்லேயே இருந்ததுன்னா. ஸோ வந்து நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிட்டீங்கன்னா அதுமாரி ஒரு 1 or 2 days செக் பண்ணிவிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கலாம், மில்க் இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆயிடுச்சுன்னா குட்டிங்களாம் திரும்பி நல்லா ஆரோக்கியமாகிடும். ஸோ அம்மாவுக்கும் நல்லா பால் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், இன்ஃபெக்ஷன்லாம் நல்லா க்யூர் ஆகிடும். ஸோ இது வந்து மெயின் பாயிண்ட், வந்து குட்டி போட்டவுடனே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய கண்டிப்பான விஷயம். இப்படி வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த மோஷன் பார்த்தாலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், வேறு எதோ செக் பண்ண தேவையில்லை, குட்டியோட மோஷன் மட்டும் நீங்கள் பார்க்கணும். அது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்மா நாய் ஃபுல்லாக லிக் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் உஷாராக செக் பண்ணி பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் குட்டி எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா நாய்க்கு வந்து நிறைய ஃபீட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அது குட்டி போட்டு ஃபஸ்ட் டேயில் அந்தளவுக்கு சாப்பிடாது, செகண்ட் டேலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் டேலேருந்து நீங்கள் வழக்கமாக ஒரு மூணு வேலை ஃபீட் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாலு வேலையாக ஃபீட் பண்ணுங்கள் இல்லை அஞ்சு வேலையாக ஃபீட் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணி ஃபீட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஹெல்த்தியாகவே ஃபீட் பண்ணுங்கள். சிக்கனு எக்கு இது மாதிரி கொடுத்துட்டு வந்தாலே போதும். ஸோ மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும், குட்டிங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் அம்மாவை பார்த்தீங்கனாலே போதும், குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அம்மாவுக்கு நல்லா ஃபீட் பண்ணி அதுக்கு நல்லா எனர்ஜி ஃபுட்டாக கொடுத்தா போதும், குட்டிங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஜிப்பிட் வந்து கொடுத்துட்டு இருந்தேன், ஜிப்பிட் டானிக் சொல்லி இந்த முன்னாடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த டானிக் தான் நான் கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா வந்து குட்டி போடுற முன்னாள் வைக்க கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு ஏதோ டானிக்கு செப்பரேட்டாக ஏதோ கால்சியம் அதெல்லாம் எதுவுமே தரல. இப்போ இந்த வீடியோவில் நான் துணிலாம் தூக்கி தூக்கி பார்த்துட்ருப்பேன், சுற்றி அந்த பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தூக்கி பார்த்துருந்தேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு குட்டி போகிறதுலேருந்து நம்ம பக்கத்தில் இல்லை, அஞ்சு குட்டி போட்டு போய் தான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு குட்டிலாம் அந்த துணிக்கு ஏதாவது மாட்டின்னு கூட இருக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் நான் பார்த்தேன். இப்போ பாருங்கள் அந்த நாயை நக்கிட்டுருக்குல்ல, அந்த மோஷன் தெரியும் பாருங்கள். அந்த மோஷன் வந்து காப்பி கலரில் இருந்தது, நான் சொன்னல சாக்லேட் கலரில் இருக்கோன்ட்டு. ஸோ அந்த மோஷன் வந்து சாக்லேட் கலரில் இருந்துச்சு பாருங்களாம். ஸோ ஓகே, மில்க் இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் ஆகலை, குட்டிலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்க வேண்டியதுதான். அது அப்படியே ஒரு மாதிரி எல்லோ கலரில் திரி திரியாக போச்சுன்னா தான் மில்க் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அது ஒரு ஒன் டே இருந்தால் பரவாயில்ல, செகண்ட் டேவும் அப்படி இருக்கக்கூடாது. செகண்ட் டே நீங்கள் செக் பண்ணிட்டு அப்படி இருந்தால் நீங்கள் டக்குன்னு லோக்கல் வெட்டினேரியனை போய் நீங்கள் செக் பண்ணி கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா குட்டிங்க சாகிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்த மில்க் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இப்போயும் கிளைமேட் சரியில்லை, ரொம்ப குளிர்காலனால அம்மா நாய் கண்டிப்பாக மில்க் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மில்க் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் செக் பண்ணிடுங்க, குட்டியை வந்து காப்பாற்றிடலாம் டக்குன்னு செக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் செக்ரீஷனுக்கு என்ன பண்ணணும்னா, அது வந்து ஈட்டுக்கு வந்துட்ட பிறகு நாய்க்கு வந்து வந்து ஒமேகா கண்டென்ட் தேவை மில்க் செக்ரீஷனுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் மீன் எண்ணெய் கொடுத்துட்ருந்தேன், அந்த மீன் எண்ணெய் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருந்தேன். அது எப்போ தெரியுமா, குட்டி போகிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அது போதும்ன்ட்டு. ஸோ அதுமாரி நீங்களும் கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க மீன் எண்ணெயை, அதாவது மீன் மாத்திரன்னு சொல்லுவாங்க நார்மல் மெடிக்கல்ஸில் கிடைக்கும். நான் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், சப்ளிமெண்ட்ரினா தரலான்ட்டு. ஸோ அதிலே போய் செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கோங்க, மீன் எண்ணெய் கொடுத்துட்டு வாங்க. ஸோ அது வந்து நல்லா மில்க் செக்ரேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதாங்க, மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். மில்க் இன்ஃபெக்ஷனால் தான் குட்டிங்க சாகிறதுக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று எதனால் சாகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குட்டி போடுதுன்னா அந்த குட்டி வந்து சம்டைம்ஸ் வந்து அதில் அந்த பையில் இருக்க தண்ணி வந்து அது பேக் மாதிரி போடுதில்ல. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அது பையில் அந்த பையில் இருக்க தண்ணி நச்சு தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அது குடிச்சிடும். குடிச்சுனா அது வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே படுத்துருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அது குட்டி செட்டுச்சுன்னு நினச்சின்னு அப்படியே தள்ளி வச்சுருவாங்க. ஆனால் வந்து அது குட்டி செத்துருக்காது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது மூச்சு பேச்சு இல்லாமல் தண்ணி ஃபுல்லாக அது குடிச்சதுனால அப்படியே பத்துருங்க அமைதியாக. அந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா குட்டி அது நல்லா முடிச்சுன்னு ஓகே கிளாக் வைஸாக சுற்றணும். ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக நல்லா மெதுவாக சுற்றிட்டு குட்டியை பாருங்கள், குட்டிக்கு ஏதாவது அசைவு எதனா இருக்கா, ஏதாவது ப்ரீத் பண்ணுறான்னு பாருங்கள். அப்படின்னா ஒரு துணியை வந்து குட்டி வாய் மேலே வச்சுட்டு நீங்கள் உரியணும், நல்லா மெதுவாக கொஞ்சம் உரிச்சுட்டிங்கன்னா அது தண்ணி ஏதாவது குடிச்சிருந்தாலும் அந்த தண்ணி வந்து வந்துடும் வெளியே. ஸோ அப்படி வந்துட்டு பிறகு அதை வந்து ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிடும், புழைச்சிக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் சில பேர் வந்து குட்டி வந்து மூச்சு பேச்சு இல்லைன்னா அதை வந்து தள்ளி வச்சுருவாங்க, குட்டி செத்துச்சு இல்லைனா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் மோஸ்ட்லி குட்டி புழைக்க வைக்கிறதுக்கு பார்க்கலாம். நான் வந்து இந்த குட்டிங்களே எதனா ஒன்று அப்படின்ச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ எடுத்து அதுவே ஒரு வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். ஆனால் அப்படி எந்த ஒரு இதுவும் நடக்கலை. பேபியே நல்லா குட்டி எல்லா குட்டிங்களும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிச்சு. ஸோ அப்படி பண்ணினாலும் குட்டி புழைக்கும். அது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட குட்டி வந்து புழைச்சிருக்கு. அதனால் வந்து நிறைய வீடியோ தான் என்கிட்ட சொன்னது அந்த டிப்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து அவங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் கையில் வச்சு மெதுவாக சுற்றினே இருப்பாங்க, சுற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் சுற்றி சுற்றிட்டு பார்ப்பாங்க குட்டி வந்து ஏதாவது அசைவு தெரியுதான்ட்டு. அப்படி தெரியலன்னா வாய் வச்சு ஊதுவாங்க, வாய் வச்சு உறிஞ்சி எடுப்பாங்க உள்ளே ஏதாவது தண்ணி இருக்கான்ட்டு.
ஓகேவா, அப்படியும் தெரியலன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி ஒரு 10 நிமிஷம் சுற்றுவாங்க, திரும்பி வந்து வாயில் வச்சு ஊதுவாங்க. ஓகேவா, அப்படி இருந்தாலும் பிழைச்சிரும். அப்படி இப்போல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது குட்டி பிழைக்கிறதுக்கு. சில பேர் சொல்கிறாங்க குட்டி போட்ட உடனே அது குட்டி பிறக்கும் போதே செத்துட்டு பிறகுதுன்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன், இது இப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் குட்டியை காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது 6 பப்பி இருக்கிறனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இதே ஒரு 9 பப்பி இல்லை ஒரு 10 பப்பி போடுதுன்னா அந்த ஃபீமேல் நாயால் ரொம்ப முடியாது, அதுக்கு டீஹைட்ரேஷன் மாரி ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன குளுக்கோஸ் கட்டி மாரி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபீமேல் நாயில் வச்சுருங்க, வாயில் வச்சு விட்ருங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும், அது சாப்பிடாது. நீங்கள் கையில் வச்சு குட்டினா சாப்பிடாது. இந்த டாகுக்கே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடாது. நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு சின்ன கட்டி மாரி எடுத்து வாயில் வச்சு ஐத்து விட்ருங்க. ஸோ அது கொஞ்சம் எனர்ஜி மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 பப்பி இருக்குது, 10 பப்பி இருக்குது. ஸோ அம்மானால் பால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி போட்டு ஒரு 1 வீக்கில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புட்டி பால் மாரி ரெடி பண்ணி, ஓகேவா, புட்டி பால் தரலாம் நம்ம குட்டிக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணே பண்ணுறாது. என்னன்னா குட்டினால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது குடிக்கும்போதுலாம் புறக்கேறிடும். புறக்கேறிச்சுன்னா அந்த குட்டியோட லிவரில் ஃபுல்லாக போய் அந்த பாலில் வந்து தங்கிடும். ஸோ அதனாலே குட்டி நிறைய இறந்துடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 15 நாள் கிட்டங்க எதுவுமே கொடுக்காதீங்க குட்டிக்கு. நீங்கள் என்ன ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அம்மாவுக்கு கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அம்மாவுக்கு கொடுத்தாலே அது குட்டிக்கு போயிடும். குட்டிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபீட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா பிடிகிரி போடுறேன், பாலில் ஊற வச்சு போடுறேன், அதுக்கு பில்லரில் எடுத்து வாயில் வச்சு கொடுக்குறேன் அப்படிலாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஒரு 15 நாளைக்கு குட்டி புறக்கேறிச்சுன்னா குட்டியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். மேனுவல் ஃபீடே தர வேணாங்க, நீங்கள் அம்மாவை கொடுத்தாலே போதும், குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்கிறத பார்த்து யாரும் பயப்படாதீங்க, என்னடா இவ்வளோ சொல்கிறானே அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷ்னரி. குட்டி போடும் போது நீங்கள் இந்த இதுமாரி எதனா ஒன்று ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு அந்த நேரத்தில் யாரும் கேட்க வேண்டியதில்லை, நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த குட்டியை புழைக்க வைக்கலாம். ஸோ அதேமாரி அம்மாவுக்கு மில்க் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் யாரும் கேட்க வேண்டியதில்லை. மோஷன் இப்படி போச்சுன்னா இவ்வளோ கலரில் திரியாக போச்சுன்னா யாருக்கும் தெரியாது, அமைதியாக விட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மோஷன் திரியாக போச்சு, எல்லோ கலரில் இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு லோக்கல் வெட்டினரியன் கூட்டிட்டு போய் காமிச்சினாலும் போதும், குட்டிங்க எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனரிக்காக தான் இந்த வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தாங்க குட்டி போட்ட உடனே குட்டிங்களை எப்படி கேர் பண்ணணும், ஏதாவது டிப்ஸு கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயின் இந்த வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லாருமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் இதுக்கப்புறம் வந்து குட்டியோட க்ரோத் எப்படி, குட்டி எப்போ ஃபீட் பண்ணலாம், அம்மாவுக்கு நான் நல்லா ஃபீட் பண்ணுறேன் இந்த டைமில், ஸோ அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இந்த வீடியோஸில். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருங்கன்னா அவங்க டாக் குட்டி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஸோ எல்லாமே பார்க்க சொல்லுங்கள், ஸ்கிப் பண்ணாமல், ஏன்னா இது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய பெட்ல ஒர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனாலே நிறைய குட்டிங்க வந்து இறந்துடும் குட்டி போட்ட உடனே. ஸோ அவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இது தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் எதனா இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பாருங்களா, அது எட்டு செம்மையாக இருக்குது. ஸோ வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஃபாதரோட ஃபோட்டோ அதோட வீடியோஸும் போடுறேன். அது ஃபாதர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃபாதரு. ஓகே, நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன் ஃபாதரு. ஏன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் தெரியும் டாகை பற்றி எவ்வளோ விஷயம் கேதர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பேஸ் பண்ணி தான் நான் அப்கமிங் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சாரி, ஒரு 2 நாள் லேட் ஆகிடுச்சு, டைமே கிடைக்கல. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லை, 2 நாள் ஃபுல்லாக இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், இதுமாரி வந்து டாக் வந்து குட்டி போச்சுன்னா அந்த இடத்த வந்து மோஸ்ட்லி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ என் வீடியோவில் தெரியும் அந்த பெட்ஷீட்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவேன்.
ஒரு ஒரு குட்டிலாம் போட்டு செட்டில் பண்ணிட்ட பிறகு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எறும்புச்சாக்கு பீஸும் போட்டுருங்க, ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு நீச்ச ஸ்மெல்லுக்கு எறும்புலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எறும்புச்சாக்கு பீஸ் வந்து குட்டிங்க அம்மா நக்காத மாரி எறும்புச்சாக்கு பீஸ் கேர்ஃபுல்லாக போடுங்க. போட்டு வச்சுனா நீங்களும் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம் நைட்டில் வந்து, ஏன்னா எந்த எறும்போ வராது. ஸோ அதனால் எறும்புச்சாக்கு பீஸும் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.